இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப 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 விடிஞ்சிருச்சு கிளம்ப எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ல ஓகே ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இ பேட்ச் ஓகே ஸோ யூஓஎஸ்எஸ் வந்து வந்துருச்சுங்க. என்ன அப்புறம் சொல்றீங்க யூஓஎஸ்எஸ்ஸே வந்து வரலையே அப்படின்னா அட ஆமா ஓகே ஸோ இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஓஎஸ்எஸ் வந்து வரல ஓகே ஸோ கர்ணாகரன் எப்பவும் போல சம்பவம் வந்து பண்ணிட்டான் ஓகே ஸோ அது வந்து எப்போ வரும் என்ன மேட்ரி என்ன இது அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சர்வர்ஸ்க்கு ஓகே ஸோ எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த இந்தியாவை தவிர பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் சிங்கப்பூர் தாய்லாந்து சிஏ சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்வருக்கும் வந்து வந்துருச்சு ஓகே ஸோ நாசமா போன இந்தியன் சர்வருக்கு மட்டும்தாங்க வந்து வரல கர்ணாகரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வச்சு செஞ்சுட்டான் அது ஏன் அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருங்க நம்ம அப்படியே வந்து பங்களாதேஷ் சர்வருக்கு போயிட்டு இபேஜை வந்து பார்த்தலாம். ஸோ இபேஜை வந்து போட்டுட்டு அது வந்து எப்படி ஒருத்தா ஒருத்த இல்லையா என்ன இது அப்படின்ற வந்து பார்த்தலாம். இருங்க பங்களாதேஷ் சர்வருக்குள்ள வந்து போயிடலாம். சரிங்க இப்போ நான் வந்து பங்களாதேஷ் சர்வருக்கு வந்து வந்திருக்கேன் ஓகே ஸோ என்னோட பங்களாதேஷ் சர்வர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க யூஓஎஸ்எஸ் வந்து வந்திருக்கும் ஓகே ஸோ நான் சொல்லியிருப்பேன் அந்த பேனர் வந்து நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிருப்பேன் ஓகே ஸோ லெவல் 7 ஜியோ நைட்டு அதுக்கப்புறம் லெவல் 4 பார்த்தீங்க அப்படின்னா M1887 UMP க்ரோசா ஸ்கேரி ஏ நெட் 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எங்கே பாது ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஐடி ஓகே ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் சர்வர் ஐடி இருங்க நான் காட்டிடுறேன் பாருங்க. ஸோ பங்களாதேஷ்னு வந்து போட்டிருக்கா ரைட்டு பங்களாதேஷ் சர்வர் இருங்க இங்கே வந்து பாருங்களேன் இங்கே வந்து பாருங்களேன் இஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து வந்துருச்சு ஓகே ஸோ எவ்வளோ கேட்குறாங்கன்னு பாருங்க ஓகே ஸோ 3 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாயா 7 நாளைக்கு 390 30 நாளைக்கு 1500 ரூபாயா அட பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் சர்வரில் ஓகே ஸோ சிங்கப்பூர் சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு 70 ரூபாங்க 7 நாளைக்கு வெறும் 95 ரூபா மட்டும்தான். அதே மாதிரி 30 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 290 ரூபா ஓகே ஸோ சிங்கப்பூர் சர்வரில் ஓகே ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் வந்து பாருங்க ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் சர்வரில் 2 கன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நைட்டு ஓகே ஸோ லெவல் 7 ஜியோ நைட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M1887 ஓகே ஸோ இந்த 2 கன்னு மட்டும்தான் ட்ரெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பங்களாதேஷ் சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 கன்னு ட்ரெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ காசை வந்து வாங்குறாங்க ஓகே ஸோ இப்படி தாங்க ஓகே ஸோ பங்களாதேஷில் எப்படி வந்திருக்கும். ஸோ இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன் சர்வருக்குமே வந்து வரும் ஓகே ஸோ டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி வச்சிருப்பானுங்க. எல்லா சர்வருக்கும் விட்டுட்டு நம்ம சர்வருக்கு மட்டும் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வராத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஓகே ஸோ ஏன்னா இந்தியன் சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சுன்னா நிறைய பேர் காசும் போடுவானுங்க. இ பேட்ச் வந்து வி பேட்சோட மதிப்புமே வந்து கெடுத்துரும் ஓகே ஸோ அதனால் இந்தியன் சர்வரில் வராது நல்லது தான். பட் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வரதான் போகுது ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதியாக வரல ஓகே ஸோ இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து விடலாம் டேட்டை வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஓகே ஸோ ஆனால் இந்தியன் சர்வருக்கு கண்டிப்பாக வந்து வருங்க. இதை தெரிஞ்சு எங்க ஒவ்வொரு சர்வருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுறாங்க ஓகே ஸோ இதே சிங்கப்பூர் சர்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு வெறும் 70 ரூபா ஓகே ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா பங்களாதேஷ் சர்வரில் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நமக்கும் வாங்குவானுங்க. அவனுங்களுக்கு காசு மட்டும்தான் வந்து முக்கியம் இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க ஓகே சரி ரைட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இ பேட்சை வந்து போட போகிறேன் ஓகே ஸோ என்ன ப்ரோ எல்லாரையும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போடுறீங்க அப்படின்னா இதை நான் வந்து கண்டென்ட்டுக்காக வந்து பண்ணுறேன் பா. இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேருந்தே ஓகே ஸோ இப்போ 200 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னா இந்த 200 ரூபா எனக்கு யூடியூப்லேருந்து திரும்ப வந்து கிடச்சிடும் ஓகே ஸோ அதனால் நான் ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நான் வந்து போடுறேன் ஓகே ஸோ நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அதனால் என்னை பார்த்துட்டு நீங்கள் யாரும் இந்த இ பேட்செலாம் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக தாழ்மையுடன் வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஸோ கொஞ்சம் புரிஞ்சுங்க. காசை வேஸ்ட் பண்ணாதீங்க வீடியோவை என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு போங்க ஓகே ஸோ நானே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால மட்டும்தாங்க வந்து போடுறேன் ஓகே ஸோ ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு மட்டும் ஓகே ஸோ வெறும் 200 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டாப் அப் பண்ணிட்டு இருங்க இ பேட்சை போட்டு வரேன். இதை நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆப் மட்டும் கிடையாதுங்க நானே அந்த ஆப்பில் கேம் விளாண்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்க உங்களுக்கும் ஃப்ரீயாகவே டைமண்டு காசெல்லாம் வந்து கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வின்சோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு புது நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. புது நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே 100 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா சைன் போனஸாக வந்து கொடுப்பானுங்க. எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ரைட் இப்போ போயிட்டு நம்ம கேம் பிளே வந்து பண்ணி பார்ப்போம். ஏகப்பட்ட கேம் இருக்குங்க டெம்பிள் ரன் சபே சபேஸ் கேரம் போர்டு கிரிக்கெட் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்துருக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் ரேஸ் வந்து விளாட போகிறேன் ஓகேவா. அதில் கார் கேம் வந்து இருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா மேட்சை வந்து போடுவோம். அவங்க கொடுத்த 100 ரூபாவில் 10 ரூபா தானே போனால் போது வந்துச்சு அப்படின்னா லாபம் 20 ரூபாயா திரும்பி வரும். சரி இப்போ மேட்சுக்குள்ளே வந்து போயிடலாம். என்னோட ஐடி தான் ஹிட்மேன் தினேசன் வந்து இருக்கா. சரி ரைட் இந்த காரில் இடிக்காமல் போனாலே நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க. 2 நிமிஷம் காரில் இடிக்காமல் பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளாடுங்க. வின்சா ஆப்பில் வந்து கார் கேம் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி. இப்படி நீங்கள் லாண்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டேங்க. இப்போ நமக்கு அமௌண்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. 10 ரூபா போட்டோம் 11 ரூபாயே திருப்பி வந்து கொடுக்குறாங்க. எப்படி 2 நிமிஷத்தில் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேம் லாண்டு முடிஞ்சளவுக்கு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள்
கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுல இருந்து ஈஸியா விட்ராவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ப்ரோ, என்கிட்ட இதெல்லாம் வந்து இல்ல, நான் சின்ன பையன் தான், எனக்கு டைரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வேணும், அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து அங்க பாத்தீங்க அப்படின்னா வின்சோ ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்க விளாண்டு வின் பண்ணி வச்சிருப்பீங்களே அமௌண்ட், அதை கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட யூஇடி போட்டோம் அப்படின்னா அங்க இருந்து டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஆப். இப்பவே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மறந்துடாதீங்க, ஒரு புது நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா 100 ஃப்ரீயாவே வந்து கொடுப்பானுங்க. எடுத்த உடனே இபாஜ் வருதா என்ன வருது, ஓகே கங்க்ராகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணை கொடுத்துட்டானுங்க. ஸோ இ பேட்சையும் வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்க. ஸோ லெவல் செவனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணா லெவல் ஃபோரில் இது 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 ஓகே. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5 கண்ணு, 5 கண்ணு லெவல் ஃபோரில். G18 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் செவனில். ஓகே ஸோ மேக்ஸ் வந்து தரானுங்க. இதோட கேம் பிளே கூட நான் பின்னாடி வந்து போட்டு வரேன். ஓகே ஸோ இந்த வீடியோ முடிக்கும்போது வந்து பார்ப்போம். இதுங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கேரக்டரு பெட்டு, ஸோ அதுக்கப்புறம் 100+ ஃப்ரெண்டு ஸ்லாட்டு, மேக்ஸிமம் ஃப்ரெண்டு ஸ்லாட் அந்த 100 ஸ்லாட் வந்து சொன்ன முடியா. ஸோ இங்கே வந்து பாருங்களேன் 100+ அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்கள் இ பேட்ச் போட்டனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்லாட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அவுட்ஃபிட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம். இருங்கப்பா வரேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா ஓகே. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்க அவுட்ஃபிட்டாக வந்து மாற்றுறது? ஆ ஓகே, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு. ஆ ஓகே, ஸோ இது வந்து இந்த தேர்டில் வந்து போடுவோம். ஓகே ஸோ எக்யூப் வந்து பண்ணியாச்சா? ஓகே எக்யூப் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த தேர்ட் அவுட்ஃபிட் நம்ம தொட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்துடும். புரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து புரிய நினைக்கிறேன். இப்போ நான் ரெட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ அப்படியே நான் வந்து இதை தொட்டேன் அப்படின்னா அப்படியே வந்து பழைய ட்ரெஸ் வந்து மாறிடும். ஓகே ஸோ இதை வந்து கொடுக்குறானுங்க. அப்புறம் வேறு என்ன அந்த சாட் பபுளா? ஸோ சாட் எங்கடா பண்ணுறது? ஓகே ஸோ வேர்ல்டில் வந்து பண்ண முடியாத போலக்கு கில்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டை வந்து தட்டி விட்றேன். தட்டி விட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு கலரில் வந்து போகுது பார்த்தீங்களா. என்னோட சேட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கோல்டு கலரில் இருக்கும். ஓகே ஸோ HTG. ஓகே ஸோ இதை வந்து போடுறேன் பாருங்கள். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்கா. ஸோ அதேமாதிரி வந்து யூ கன்ஸு எங்கடா? ஓகே ஓகே ஸோ க்ரோஸா பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஃபோரில் இங்கே பாருங்கள் இப்படி வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ லெவல் 3 நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, லெவல் 2 வந்து போட முடியல, என்கிட்ட இந்த கண்ணே வந்து கிடையாது. ஓகே ஸோ லெவல் 4 வந்து கொடுத்துருக்கானுங்க. இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 3 நாளைக்கு. எந்தெந்த கண்ணெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்கானுங்களோ ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இ பேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஓகே ஸோ இது வந்து லெவல் 7 வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கையில் கூட வைக்க முடியலன்னு நினைக்கிறேங்க. A94, M1887, ஸோ UMP, ஸோ ஸ்கேரு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. இருங்க அந்த ஜியோ நைட்டை வந்து கையில் வைப்போமா, கையில் வைக்க முடியுமா வந்து பாப்போம். எங்கடா பிஸ்டல் தானே, பிஸ்டல்ல போயிட்டு ஏ ஜியோ நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சுக்கலாங்க. 3 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேணால் கையில் வச்சுக்கலாம். இதுக்காக 200 ரூபாயா ஆட பாவியலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேம் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் காசு தான். ஓகே ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து கிடையாது, இது வந்து பெய்டு ஃபயர். ஓகே ஸோ காசு இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணையும் தருவானுங்க. என்னப்பா இ பாஜா வி பாஜா இருந்தாப்பா எப்பா வச்சுக்கப்பா எப்பா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருவானுங்க. காசு 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 எதுக்கு எடுத்தாலும் காசு காசு காசுன்னு காசை மட்டும்தான் வந்து பிடுங்குறானுங்க. ஓகே ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இந்த எமௌண்ட்டு? ஸோ எமௌண்ட் எங்கங்க? G18 எமௌண்ட்டை வந்து கொடுக்கணுமே, கொடுக்க மாட்டானுங்களோ. இருங்க டேய் எங்கடா எங்க அந்த எமௌண்ட் வந்து தரணுமேங்க, தரலையா டேய் என்னடா எக்ஸ்க்ளூசிவ் எமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இதுதான் எமௌண்ட்டா, இந்த எமௌண்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கறது? எங்க எங்கெங்க காட்டும் எமௌண்ட்டில் போயிட்டு? இது கிடையாது இது கிடையாது, இருக்கிறதே 4-5 எமௌண்ட்டு தான். இறா எங்கடா எங்க காணுமேங்க? இல்லையே எமௌண்ட்டை மட்டும் வந்து கொடுக்கல, கொடுக்கலன்னா நான் வந்து நினைக்கிறேன். எஸ் எமௌண்ட்டை வந்து காணுங்க, நீங்களே வந்து பாருங்களேன். எமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா காணாம் கொடுக்கலை.
காணோம். இது என்ன கணக்குனே எனக்கு வந்து புரியலங்க. ஓகே சார், லெவல் 7 கன்னை வந்து கொடுத்துறானுங்களா, ஆனால் எமௌண்ட்டை வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஆட பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதாங்க இ பேட்ஜு. ஓகே ஸோ இப்படி தான் வந்து வரப்போகுது, நம்ம இந்தியன் சர்வருக்கும் கட்டாயம் வந்து வரும், கண்டிப்பாக வந்து வரும். ஓகே ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பெட்டு. ஓகே ஸோ எல்லா பெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் பெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்பா எல்லாமே இங்கே இருங்க. ஸோ இந்த போரிங் பெட்டு மட்டும் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். போரிங் பெட்டு மட்டும் டே இதையுமே வச்சு செஞ்சிருக்கானுங்க. போரிங் பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா கிடையாதுப்பா, சான்ஸே இல்லைன்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. ஓகே ஸோ போரிங் பெட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. டே என்னடா இப்படி பண்ணுறீங்க, அவட பாவிகளே இ வந்து போட்டிருக்கலையா, இ பேஜ்னு வந்து போட்டிருக்கலையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கிடையாது. ஓகே ஸோ அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கானுங்க, பட் போரிங் பெட்டு வராது. இதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ரேரான பெட்டு ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான ரேரான பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகே ஸோ இவ்வளோதாங்க இ பேஜ். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகே ஸோ இதுதான். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் காசை கறியாக்காதீங்க, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா வந்து பாருங்க, என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான். நான் வந்து காசு கறியாக்கியிருக்கேன், ஆனால் இந்த காசு கறியானது யூடியூப்ல இருந்து திரும்பி வந்துடும். ஸோ நீங்க அப்படி வந்து கிடையாது, கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. வீடியோவை என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன், இது நீங்க புரிஞ்சுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுங்கப்பா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், ஸோ அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகே ஸோ தயவு பார்த்தீங்க அப்படின்னா காசை மட்டும் கறியாக்காதீங்க, சரிட்டு இதை வந்து தெரிஞ்சுங்க. இப்போ ஈஓ ஜி யூனைட் அந்த ஃபுல் மேக்ஸ் கேம் பிளே வந்து போட்டு வரேன், அதை நீங்க வந்து பாருங்க. நான் அப்படியே வந்து கிளம்புறேங்க. ஓகே ஸோ டாடா பை.